சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான திட்டம் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. முதல் இதுவரை 3,992 பேர் இந்தியா வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலால் பல்வேறு நாடுகளில் தவித்த இந்தியர்களை கப்பல் மூலம் அழைத்து வரும் திட்டம் சமுத்திர சேது திட்டமாகும். இந்திய கடற்படை கப்பல்களான ஜலஸ்வா, ஐராபத், ஷர்துல், மாகர் ஆகிய கப்பல்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வந்தன. கடந்த 55 நாட்களில் சுமார் 23,000 கிலோமீட்டர் கடல் பயணம் மேற்கொண்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை இந்திய கப்பல் படைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள், பயணிகளுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.